ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு வாக்கிஸ் டெக்கிஸ் தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சுவையான ஆனியன் போண்டா தான். இது பெரும்பாலும் நீங்கள் டீ கடைகளெல்லாம் பார்த்துருப்பீங்க, டீ கடையில் செய்கிற ஆனியன் போண்டா. இந்த ஆனியன் போண்டா செய்கிறதுக்கு என்னெல்லாம் தேவைன்றதை பார்த்துடலாம். ரொம்ப சிம்பிள் தான். பெரிய வெங்காயம் நான் இந்த மாதிரி ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதோட வந்து வெங்காயத்தாள் போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னா கீரை கூட ஆட் பண்ணிக்கலாம் இதோட, இல்லை கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா மட்டும் கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேன். அப்புறம் காரத்துக்கு நீங்கள் பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு. உப்பு கம்மியாக சாப்பிட்றவங்களாக இருந்தால் கம்மியாக போடுங்க. கரெக்டாக சாப்பிட்றவங்க இருந்தால் இந்த 1 ஸ்பூன் போதும். இல்லை அதிகமாக சாப்பிட்றவங்க இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க, அதுதான். அப்புறம் கொஞ்சோண்டு 1 பிஞ்சு நான் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த கிளாஸில் 1 கிளாஸ் வந்து கடலை மாவு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸில் 1/2 கிளாஸ் வந்து அரிசி மாவு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் அதே அளவு மைதா மாவு எடுத்திருக்கேன். மைதா மாவு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்கிப் பண்ணிக்கோங்க அது வேணும்னா பிடிக்காதவங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி தண்ணி தொளித்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இதோட கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் காலையில் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இதோட தண்டங்கீரை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எந்த வகை கீரை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப தண்ணியை பிசைஞ்சிடக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் பிசைஞ்சிடாதீங்க. ஓரளவு உருண்டை பிடிக்கிற மாதிரி பிசைங்க. பிடிக்கிற மாதிரி பிசைங்க. அந்த கிளாஸால் 1/2 கிளாஸ் அளவு தண்ணி தேவைப்பட்டிருக்கு. கையில் எடுத்து இப்படி பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உருண்டை பிடிக்கிற மாதிரி வரணும். அந்த ஸ்டேஜ் அளவுக்கு பிசைஞ்சுக்கோங்க. இப்போ வந்து 1 கடாயில் வந்து ஆல்ரெடி நான் ஆயில் சுட வச்சு வச்சுருக்கேன். பாருங்கள், லைட்டாக 1 பிட்டு போட்டு பாருங்கள், ஆயில் சூடாயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். இந்த உருண்டையாக நம்ம ஊர் சைடெல்லாம் உருண்டையாக போடுவாங்க, நார்த்து சைடெல்லாம் இதை அப்படியே தட்டி போடுவாங்க. ஸோ தட்டியும் போட்டுக்கலாம், உருண்டையாகவும் போட்டுக்கலாம், உங்கள் விருப்பம். இடையில 1 டிப்பு தரேன். இந்த மாதிரி போட்டுட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1-2 செகண்ட்ஸ் வந்து ஆனில் வைங்க. அதுக்கப்புறம் வந்து 3-4 செகண்ட்ஸ் வந்து சிம்மில் வைங்க. அதுக்கப்புறம் திரும்ப 3-4 செகண்ட்ஸ் ஆனில் வைங்க. அப்போனா தான் உள்ளே வந்து அந்த சென்டர் பார்ட் நல்லா வெந்திருக்கும். இல்லாட்டி வெளியில் உள்ள பகுதி மட்டும் நல்லா முறுமுறுப்பாயிட்டு உள்ளே வந்து சுத்தமாக வெந்திருக்காது. ஸோ அதுக்கு அதனால் இதை ஃபாலோ பண்ணுங்கள். சைடு நல்லா வெந்தோடனே லைட்டாக இந்த பாருங்கள் எண்ணெயோட சலசலப்பு அடங்குது, அந்த பபிள்ஸ் அடங்குது பாருங்கள். அந்த ஸ்டேஜில் வந்து இன்னொரு சைடும் திருப்பி விட்டுக்கோங்க. 2 சைடும் இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நீங்கள் வந்து வேறு 1 பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது நெக்ஸ்ட் பேட்ச் போட்டுடலாம். சேம் அதே மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது 3 வெங்காயம் அந்த 1 டம்ளர் கடலை மாவுக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து 12 போண்டாக்கு மேலே கிடைக்குது. சைஸை பொறுத்து இதை விட குட்டியாக போட்டிங்கன்னா 1-20 போண்டா கூட கிடைக்கும். பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து வேறு பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சுவையான டீ கடை ஆனியன் போண்டா ரெடி. வீட்டில் வந்து எதுவுமே இல்லை, ஏதோ சாப்பிடணும் போல இருக்கும்போது சட்டுன்னு இதை செஞ்சு சாப்பிட்றலாம். வெறும் ஆனியன் மட்டும் இருந்தாலே போதும். இதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து தேங்காய் சட்னி அரைச்சிருக்கேன். சுவையான ஆனியன் போண்டா. நீங்களும்
இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சுன்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்புறம் எங்களோட ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வர்றதுக்கு அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட சேனல் லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.